வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஜவ்வரிசியை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுல்ல ஜவ்வரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கணும். நல்லா ஊறி இருக்கணும், இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும். அமுக்குனா நல்லா இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 4 மணி நேரம் வந்து ஊறதுக்கு டைம் இல்லைன்னா 2 மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்க நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு தாளிப்பு சேர்க்கணும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொடியை நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கினா 1 வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, போதும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் அதுக்காண்டி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஒன்று சேர்த்துருக்கனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு, இப்படி கிளி கிளி போடலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி திருப்பி விட்டுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டான கில்லு போண்டா ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு. வெங்காயம்லாம் வதக்கி போட்டனால இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட சந்திக்கிறேன். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.